ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா எம்டி வேர்ஷன் 2. இது வந்து அபிஷியலாக எமகால சொல்லிவிட்டாங்க. வேர்ஷன் 2 வந்து இந்த 2022 லான்ச் ஆக போகுது மிட்டில். இதோட ஸ்பை இமேஜஸ் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் நான் சொன்ன அந்த எமகா எம்டி வேர்ஷன் 2. இது போன வருஷனோட முற்றிலும் அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு நியூலி ரெஃப்ரெஷ்டு லுக் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த டேங்க் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது கீழே எனக்கு தெரிஞ்சு லோகோ கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. அதோட பெரிய சேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா, சீட்டுங்க போன வருஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷனில் பார்த்தீங்கன்னா கட் சீட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு சீட் சைஸ் வந்து பெருசாகினாங்கலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, உங்களுக்கு பழைய வருஷன் மாதிரியே கொஞ்சம் சின்ன சீட் தான். பிள்ளையனுக்கு இன்னும் அது அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்டி லுக்கு அந்த மாதிரி சின்ன சீட் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு இந்த வருஷனுக்கு அதே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹெட்லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ரெஃப்ரெஷ்டு லுக்குங்க. போன வருஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ ஃபேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷனில் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லி சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ லுக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இப்போ வர எமகா வண்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் தான் கொடுத்துட்டு வராங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்கவும் புதுசாக இருக்குது, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ஃபோக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுற சொல்லியிருக்காங்க. பட் அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, இன்னும் கொஞ்சம் பெருசாக தருவங்களா என்னன்னு தெரியல. அண்ட் எக்ஸாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே சைஸ் தான். அப்புறம் இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய இன்ஜின் தான், அதே 155cc இன்ஜின் தான். பட் அந்த இன்ஜினே ஒரு பெஸ்ட் இன்ஜின் சொல்லலாம் 155cc-ல. இப்போ இந்த வெர்ஷன் 2-ல பார்த்திங்கன்னா உங்கள் லுக் வைஸ் தான் ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கலர் ஸ்டீம்ஸும் பார்த்திங்கன்னா நியூவாக கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, புது புது கலர் ஸ்டீம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நான் போன வருஷன்லேயே சொல்லியிருக்கேன், நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொடுத்துருக்கேன். பட் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து இந்த வருஷனில் வந்து எமகா வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி அவங்க கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க, இந்த வாட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயந்தான். இப்படி எல்லாமே பண்ணுறாங்களே பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கொஞ்சம் ஏற்றி தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு வந்திருக்க சோர்ஸ் படி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 160,000 வருது. ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180,000 கிட்ட வந்துடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இன்னும் கூட ஏற கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R15 வெர்ஷன் 4 வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 2 lakhs கிட்ட வந்துருச்சு. உங்களுக்கு R15 M பார்த்தீங்கன்னா 2,10,000 கிட்ட வருது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1,85,000 அந்த ரேஞ்சில் வரும் நான் நினைக்கிறேன். R15 ஒரு 10-15,000 வந்து உங்களுக்கு லெஸ்ஸாக தான் கொடுப்பாங்க எப்படியும் எம்டி வந்து. இதோட டிசைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மாற்ற போகிறாங்க. இது வந்து MT-07 அண்ட் MT-09 வந்து இன்ஸ்பயர் பண்ணி இவங்க எமகா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி வந்து உங்களுக்கு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 2022 ஜூலை மிட், அந்த ஜூலைக்குள்ளே வந்துடும். ஜூலை அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். இது ஒரு நல்ல வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வண்டி லான்ச் டேட் வரபோது எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பை பை.